தளபதி விஜயோட லியோ படத்துல நடிச்சிருக்க ஆக்ஷன் கிங் அர்ஜுன் பத்தியும் அப்புறம் நம்ம டிடிஎஃப் வாசன் நடிச்சிட்டு இருக்க மஞ்சள் வீரன் படத்தை பத்தின அப்டேட் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். லியோ படத்துல சஞ்சய் தட்டோட நேம் ஆண்டனி தாஸ். அவரோட பர்த்டேயான அன்னைக்கு அவரோட கிளிம்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணாங்க. அதே மாதிரி ஆகஸ்ட் 15 அப்ப அர்ஜுனோட பர்த்டே வரப்போது அவரோட பர்த்டேயான அன்னைக்கு அவரோட கிளிம்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப சோசியல் மீடியால லியோ படத்துல அர்ஜுனோட நேம் ரிலீஸ் ஆகியிருக்குன்னு சொல்லிட்டு, அது என்னன்னா சஞ்சய் தட்டுக்கு ஆண்டனி தாஸ்னு வந்த மாதிரி அர்ஜுனுக்கும் ஒரு நேம் இருக்கும், அந்த நேமோட எண்டில் தாஸ்னு முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா அவரோட கிளிம்ஸ் ரிலீஸ் ஆனா தான் தெரியும். டிடிஎஃப் நடிச்சிட்டு இருக்க மஞ்சள் வீரன் படத்தோட டேரக்டர் செல்லும் ஒரு இன்டர்வியூல இந்த படத்தோட இன்ட்ரோ சாங்க்கு ஒரு பெரிய பாப்புலரான மியூசிக் டைரக்டர் தான் பண்ண போறாருன்னு சொல்லியிருந்தாரு. அதை இப்போ அஃபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. டிடிஎஃப்க்கு இன்ட்ரோ சாங் கொடுக்க போறது யாருன்னு தெரிஞ்சு கண்டிப்பா ஷாக் ஆயிடுவீங்க. அது யாருன்னா நம்ம தலைவரோட ஜெயிலர் படத்துக்கு மியூசிக் போட்ட அனிருத் தான். இதுவே இந்த படத்துக்கு ஒரு பிளஸ்ஸாக இருக்க போது. அதுக்கப்புறம் அர்ஜுன் இப்போ அவரோட ப்ரொடக்ஷனில் பேன் இந்தியா லெவலில் ஒரு மூவி எடுத்துட்டு இருக்காரு. இந்த படத்துக்கு அவரே டைலாக் ஸ்கிரிப்ட் ஸ்டோரிலாம் எழுதியிருக்காரு. இந்த மூவி தமிழ், கன்னடம், ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம் சொல்லிட்டு அஞ்சு லாங்குவேஜில் எடுக்கிறாங்க. இந்த படத்தில் கன்னட ஆக்டரோட மகன் நிரஞ்சன் வந்து ஹீரோவாக இன்ட்ரடியூஸ் ஆகுறாரு. அர்ஜுனும் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. சத்யராஜ், பிரகாஷ்ராஜ் எல்லாருமே நடிச்சிருக்காங்க. இந்த படத்துல அர்ஜுனோட மகள் ஐஸ்வர்யா ஹீரோயினா பண்ணிருக்காங்க. ஐஸ்வர்யாவுக்கு சினிமால சரியான வாய்ப்பு கிடைக்காதனால இந்த படம் மூலமா அவங்களுக்கு க்ரோத் கிடைக்கும் சொல்லிட்டு எதிர்பார்க்கறாங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய அப்டேட் செஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் சில்ட்ரன், பை பை ஃபோக்ஸ்.